யாங் ஜியான் தனது சகோதரியை மலையின் அடியில் சிறைபிடித்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த கடவுள் இப்போது அவர் பணமில்லாமல் வேட்டையாடுகிறார். ஒரு மர்மமான பெண் அவரை ஒரு புதிய வேலைக்கு அமர்த்தும் போது யாங் ஜியான் விரைவில் ஒரு பழக்கமான நபரை துரத்துவதை காண்கிறார். பேரழிவை தந்தாலும் தனது தாயை விடுவிக்கும் மந்திர தாமரை விளக்கை தேடும் தனது நீண்டகால மருமகன் செஞ்சியாங்கை அவர் நிறுத்த வேண்டும். யாங் ஜியான் தனது கடந்த கால செயல்களை எதிர்கொள்ளும் போது அதே புதையலை தேடும் அபாயகரமான விழிப்புணர்வை அவர் எதிர்கொள்ள வேண்டும். அவர்களின் உலகங்களின் சமநிலையை மாற்றும் சக்தியுடன் மற்ற சீன திரைப்படங்களைப் போலவே தலைப்புக்கு பல விளக்கங்கள் உள்ளன. நான் அதை மூன்று கண்கள் என்று விளம்பரப்படுத்துவதை பார்த்தேன். ஆனால் படத்தில் அது யாங் ஜியான் லெஜெண்ட் என்று கூறியது. இர்லாம் என்ற பெரிய கடவுள் பிசாசை முழுவதுமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனாக மேலேறும் முன் அவனை அகற்ற வேண்டும். குறைந்த பட்சம் அது திரைப்படம் பற்றிய எனது தளர்வான விளக்கம். கிராமத்தில் குடியிருப்பாளர்களில் ஒருவர் எல்லாம் ஒரு நாள் தோன்றுவார் என்று எப்போதும் நம்புவார். ஆனால் யாரும் அவரை நம்பவில்லை. மற்றும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று தேடினார். ஆனால் பிறந்த பிறகு அது பெண்கள் மட்டுமே. ஒரு நாள் வரை இந்த திரைப்படம் முக்கியமாக காமெடி. நாங்கள் எதிர்பார்க்காதது. இது ஓரளவு ஸ்லாப்ஸ்டிக் மற்றும் பிழைகளின் நகைச்சுவை. வேடிக்கையாக இல்லாத காட்சிகளின் போது நான் சிரித்து கொண்டிருந்தேன் என்று சந்தேகிக்கிறேன். முழு வளாகமும் அமைப்பும் மிகவும் வேடிக்கையாக இருந்தன. பிரிட்டிஷ் மற்றும் சீன நகைச்சுவை உணர்வு மிகவும் நெருக்கமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதனால்தான் நான் இந்த படங்களை மிகவும் ரசிக்கிறேன். இது சினிமாவுக்காக உருவாக்கப்பட்ட பெரிய பட்ஜெட் படமாக இல்லாமல் தொலைக்காட்சிக்காக தயாரிக்கப்பட்ட திரைப்படமாகவே வந்தது. நிறைய சிறப்பு விளைவுகள் இருந்தன. சில நன்றாக இருந்தன, சில மலிவான மற்றும் பழுக்கு. குறிப்பாக நகைச்சுவை காட்சிகளில் நடிப்பு நன்றாக இருந்தது. இறுதியில் தீவிரமான தருணங்கள் இருந்தன. மேலும் இந்த வகையான சீன படங்களில் வாழ்க்கைக்கான வழிகாட்டி செய்தி அடிக்கடி சித்தரிக்கப்பட்டது.